பொதுமத்தால அஜித் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றத வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஹெல்ப் பண்றத வெளி யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுலயும் கவனமா இருப்பாரு. அந்த வகையில இவர் ரீசெண்டா பண்ண உதவி நீங்க கேட்டா எல்லாருமே ஸ்டன் ஆயிருவீங்க. அது என்னன்னா, பத்திரிகையாளர் பொண்ணுக்கு கேன்சரம், சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா நிறைய செலவாகுமாம். சோ அதனால இந்த விஷயத்த பத்திரிகையாளர் நிறைய ஆக்ட்ரஸ் கிட்ட சொல்லிருக்காரு, அவங்களும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் கொடுத்த தொகை அதிகபட்சமா 50,000 ரூபாய் இருக்குமாம். அதை அடுத்து நிறைய பேர் தல அஜித் கிட்ட போய் சொல்லலாம், அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால அவரு தல அஜித்தை போய் மீட் பண்ணி அஜித் இதை கேக்குறப்ப ரொம்பவே சோகமா கேட்டாரு. சோ அதை எடுத்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்ட்டு சொல்லி அவர் ரூம்ல போய் ஒரு சின்ன பேக்ல இருக்கிற பணத்தை கொண்டாந்து கொடுத்தாரு. இந்த பேக்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, அதை எடுத்து நானே உங்களை கூப்பிடுறேன். அதை எடுத்து அஜித் அவர்கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பத்திரிகையாளருங்கனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, சோ தயவு செஞ்சு இந்த செய்தியை வெளியாரிட்டி சொல்லிடாதீங்கன்ட்டு சொல்லிருக்காரு. சோ நீங்க எல்லாருமே அந்த பேக்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கீங்களா? அந்த பேக்ல 13 லட்சம் ரூபாய் இருந்ததா? சோ இத கேட்டு எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டீங்களா? சோ அஜித்தோட இந்த செயலால அஜித்தை இன்னொரு படி மேல கொண்டு போயிருக்கு. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.